17வது ஐபிஎல் தொடரின் 7வது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த போட்டியின் முக்கிய அம்சங்களை இங்கு பார்க்கலாம். குஜராத் அணி டாஸ் வென்றிருந்தாலும் சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்தது. சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் ஒரு ரன்களை எடுத்திருந்த போதே கொடுத்த கேட்சை தவறவிட்டார் குஜராத் வீரர் ஷாய் கிஷோர். அதனையடுத்து 46 ரன்களில்தான் அவுட் ஆனார் ருத்துராஜ். அதே போல ரஹானை அடித்த ஷாட்டை போர் செல்வதற்கு முன்பாக தடுத்தாலும் மிஸ்பீல்டிங்கால் 4 ரன்களை ஓடியே எடுத்தார் ரஹானே. குறிப்பிட்ட நேரத்திற்கும் அதிகமாக குஜராத் அணி பந்து வீசியதால் அந்த அணிக்கு கடைசி ஓவரில் ஸ்லோ ஓவர் ரேஜ் பெனால்டி விதிக்கப்பட்டது. அதாவது 30 yard சர்க்கிளுக்கு வெளியே 5 ஃபீல்டர்கள் நிற்கலாம் என்ற நிலையில் 4 ஃபீல்டர்கள் மட்டுமே நிற்க அனுமதி வழங்கப்பட்டது. சிஎஸ்கே அணியின் பவுலர்களை சமாளிக்க முடியாமல் குஜராத் வீரர்கள் திணறினார்கள். எந்த வீரரும் 40 ரன்களை தொடவில்லை. அதே போல அடுத்தடுத்து விக்கெட்டுகள் போனதால் குஜராத்தின் தோல்வி உறுதியானது. குஜராத் அணிக்கு எதிராக அதிக ரன்களை எடுத்த அணிகளின் பட்டியலில் 206 ரன்கள் மூலமாக 3வது இடத்தை பிடித்திருக்கிறது சிஎஸ்கே. 218 ரன்களோடு மும்பை அணி முதலிடத்தில் உள்ளது. அதே போல குஜராத் அணியை 63 ரன்கள் என்ற அளவில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிஎஸ்கே அணி முதலிடத்திலும், 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் 2வது இடத்திலும் உள்ளன. அதே போல ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரில் 29 முறை 200க்கும் அதிகமான ரன்களை எடுத்துள்ளது சிஎஸ்கே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.